ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் கதையை பற்றி பார்க்கலாம் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியண் சேதி நாடு அந்த சேதி நாட்டை தலைநகராக கொண்டது வந்து திருக்கோவில் அந்த திருக்கோவிலூர் வந்து மெய்ப்பொருள் நாயனாருங்கிறவர் வந்து அரசாண்டு வருகிறார் அவர் வந்து ஒரு சிற்றரசர் அவர் சிவனடியார்கள் மீதும் சிவபெருமான் மீதும் அதீதமான பக்தி கொண்டவர் நல்ல ஆட்சி நடத்திட்டு வர்றாரு அந்த ஆட்சி வந்து மக்கள் வந்து சீரும் சிறப்புமாகவும் அரசர் மீது அதீத மரியாதை கொண்டும் பா பாசம் கொண்டும் வாழ்ந்துட்டு வரார் அவ்வளோ ஒரு நல்ல அரசராக வாழ்ந்துட்டு வராரு அரசாட்சி நடத்திட்டு வராரு இவர் வந்து சிவன் கோயில்களுக்கு வந்து முப்பொழுதும் கோவிலுக்கு போவார் சிவன் கோயிலுக்கு தேவையானது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாரு சிவன் சிவன் கோயில்களுக்கு ஆடலும் பாடலும் அது எல்லா இதும் செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு வழிபட்டு வந்துட்டு இருக்கும்போது பல சிற்றரசர்கள் என்ன பண்ணுவார் இவங்க இவர் மீது வந்து போர் தொடுப்பாங்க போர் தொடுத்து தொடுத்து தோல்வி விட்டுறதை புறம் மீதுகிட்டு தோல்வி விட்டுன்னு போயிட்டுருப்பாங்க அதில் ஒரு ஒருத்தர் வந்து முத்திநாதன் அந்த முத்திநாதன் மீது இவர் மீது பல முறை போர் தொடுத்து போர் தொடுத்து வந்து தோல்வி விட்டே அடைஞ்சிட்ருக்காரு அதனால் மக மிக வருத்தம் அடைந்த முத்திநாதன் என்ன பண்ணுறாரு எப்படியாவது இந்த மெய்ப்பொருள் நாயினாரை நாம் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மனசில் அவருக்கு ஒரு தீராத ஒரு பகை உண்டாயிருது அப்படி உண்டாகும்போது என்ன பண்ணுறது யோசிக்கிறாரு மக்கள் அரசியர் அரசர் மீது வந்து அதிகமாக பாசம் கொண்ட கொண்டவங்களாக இருக்கிறாங்க எப்படி இவரை தோற்கடிக்கிறது அப்படின்னு முத்திநாதன் யோசனை பண்ணுறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு முத்திநாதனுக்கு ஒரு அவர் அறிவுக்கு ஒரு புலப்படுது அரசர் எதில் ரொம்ப பலவீனமானவர்னால் சிவனடியார்கள் மீது சிவனடியார் சின்ன குழந்தையானாலும் திருநீர் அணிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் பாதத்தில் விழுந்து வணங்குவது அரசருக்கு அரசரனுடைய அதுதான் அவருடைய பலவீனம் புத்திநாதன் அதை வந்து மனசில் கொண்டிருக்கிறான் ஒரு சிவம் சிவ வேடன் வந்து தரித்துக்கிறார் எப்படின்னா உடல் முழுக்க திருநீர் பூசிக்கிறார் எந்த அங்கத்தில் எப்படி நீர் பூசணு அவருக்கு தெரியாமல் உடல் முழுக்க நீர் பூசி மு சட முடியை வந்து மேலே தூக்கி கட்டிக்கிறார் தூக்கி கட்டி நீர் அணிந்து அந்த உயரமான கட்டடம் கொடி பறந்துட்டு இருக்குது அந்த செய்தி நாட்டுக்குள்ளே வராரு செய்தி நாட்டுக்குள்ளே பொய் வேடம் தந்து வருக தரித்து வருகிறார் அந்த பொய் வேடம் எப்படின்னா மெய்யலா பூசி வேநீர்க்கண் முடித்து கட்டி கையை நீர் படைகள் அந்த புத்தக கவலி ஏந்தி மைப்பொதி விளக்கே என மனதினில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்திநாதன் இந்த மாதிரி அவர் பொய்த்தவ வேடம் கொண்டு உடம்புல எங்கெங்க திருநீர் பூசணுமோ அது அவருக்கு தெரியல பொய்யான நீர் உடம்பு முழுக்க அங்கே முழுக்க திருநீர் பூசி த சட மேலே தூக்கி நீர் கட்டி இந்த மாதிரி பொய்த்தவம் கொண்டு அந்த சேதி நாட்டுக்குள்ளே போதுறாரு சேதி நாடு நல்ல உயரமான கட்டடங்களுடன் கொடி பறந்துக்கிட்டு இருக்குது சேதி நாட்டில் வந்து அரண்மனைக்குள்ள நுழைகிறாரு அந்த வாயில் காவலர்கள் என்ன பண்ணுறாருங்கன்னா இவர் நம்ம நம் நம் அரசருக்கு மிகவும் பிடித்த சிவனடியார் அப்படின்னு சொல்லி அவர்கள் வரவேற்று வரவேற்று உபசரித்து உள்ளே அனுப்புகிறாங்க ஒவ்வொரு வாயர் காவலர் படியாக தாண்டி தாண்டி போகிறார் அரசருக்கு தனிப்பட்ட காவலியாளியாக அறிவுமைக்கு தத்தன் என்ற ஒரு காவலாளி இருக்கிறார் அவர் மட்டும் இந்த முத்திநாதன் மீது பொய்த்தவம் வேடம் கொண்ட முத்திநாதன் மீது அவருக்கு சிறிது சந்தேகம் வருகிறது அதனால சுவாமி நீங்கள் வந்து இப்பொழுது வந்து அரசர் உங்களை வரவேற்கவும் முடியாது இப் நீங்கள் ஆசீர்வதற்கும் எது சமயம் அல்ல சற்று ஓய்வெடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த தத்தன் என்ற காவலாளி அதற்கு தவம் வேடம் கொண்டு வந்த முத்திநாதன் என்ன சொல்கிறார் நீ நில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசர் பார்க்க உள்ளே செல்றாரு கூட வந்து அரசமாதேவியும் இருக்கிறாங்க அவர் வந்து இந்த வேலையில் வந்து திடீர்னு ஒரு சிவனடியார் வரவும் துணுக்குற்று எழுந்த அரசியர் வந்து அரசரை எழுப்புகிறார் அரசர் எழுந்தவுடன் இந்த சிவனடியாரை பார்த்து வணங்குகிறார் என்ன வே என்ன தவம் செய்தோன்னா இந்த வேலையிலும் உங்களை நான் தரிசிக்கு பாக்கியம் பெற்றேனே அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறாரு வணங்கும் போது வணங்கி அவருக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஆசனத்தை கொடுத்து அமர வைக்கிறார் அமர வைத்த பின்னாடி இந்த அதற்கு வந்து முத்திநாதன் த பொய்த்தவம் வேட வேண்ட முத்திநாதன் என்ன சொல்கிறாருன்னா வேந்தர் வேந்தே இந்த இடத்தில் நாம் இருவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அரசியார் வந்து அனுமதி பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நகர்றாங்க நகர்ந்த பின்னாடி அரசர் அவரை வந்து பணிவுடன் வணங்குகிறார் வணங்குவது முத்திநாதன் சொல்கிறாரு அந்த சிவன் பெருமானே கைப்படை எழுதிய ஓலைச்சுவடி ஒன்று என்னிடம் உள்ளது அதை உனக்கு பரிசாகவே கொடுக்க இந்த வேலையில் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்திநாதன் சொல்கிறாரு மிக மகிழ்ச்சியுடைய இந்த மெய்ப்பொருள் நாயினார் என்ன பண்ணுறாரு அந்த சிவனடியாரை வந்து பாதத்தில் விழுந்து வணங்குகிறார் அப்பொழுது சிறிதும் இறக்கமே இல்லாத அந்த பொய்த்தவை வேடம் கொண்ட முத்திநாதன் என்ன செய்கிறாருன்னா அந்த ஓலைச்சோடிக்குள் மறைத்து வைத்திருந்த வாழை உருவுகிறார் உருது அரசரை ஒரே வெயிட்டு அரசர் குருதி வெள்ளத்தில் கிடைக்கின்றார் இப்பொழுது முத்திநாதன் சிரித்து கொண்டே என்ன சொல்கிறார்ன்னா அரசே இப்பொழுது தெரிகிறதா என்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கின்றார் அதற்கு அரசர் என்ன சொல்கிறாருன்னா முத்திநாதா இப்பொழுதும் நானே வெற்றி பெற்றேன் நீ எப்பொழுது நான் வணங்கும் எம்பெருமானுடைய அடியார் வேடத்தில் வந்தாயோ அப்பொழுதே நீ தோல்வியுற்றாய் என்று அதற்கு மெய்ப்பொருள் நாயனார் கூறுகிறார் வாயில் காவலாளியன் தத்தன் அரசரை காண்பதற்காக உள்ளே வருகிறார் அப்பொழுது அரசர் குருதி வெள்ளத்தில் கீழே கிடைக்கின்றார் அதை பார்த்து அறு அதிர்ச்சியற்ற தத்தன் தன் உரையில் இருந்த வாளை எடுக்கிறார் முத்திநாதனை வெட்டுவதற்கு அப்பொழுது அரசர் தத்தா வேண்டாம் இவர் நமர் நம்முடையவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அரசரின் கட்டளைக்கு அடிப்பணிந்த தத்தன் வாளை உரையில் இட்டுக்கொண்டு அரசே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் இவர் வந்து நமர் நம்முடையவர் அதனால் இவருக்கு தீங்கு விளைவிக்காதபடி இவர் ஊர் எல்லையில் விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இவர் பத்திரமாக ஊர் எல்லையை கடந்தார் என்ற செய்தியை கேட்ட பிறகுதான் என் உயிர் நீங்கும் என்று அரசர் கட்டளையிடுகின்றார் முத்திநாதனை அழைத்து கொண்டு தத்தன் வருகிறார் அந்த செய்தி காட்டுதை போல் மக்களுக்கு பரவுகிறது மக்கள் கோபம் கொண்டு கடல் போல் திரண்டு வருகிறார்கள் என் அரசருக்கு தீங்கு விழைத்தவனை சும்மா விடக்கூடாது என்று கோபம் கொள்கின்றார்கள் கோபம் கொண்டு அடிக்கு வருவதற்கு தடுத்து நிறுத்திய தத்தன் இவரை பத்திரமாக ஊர் எல்லையில் விட்டு வர வேண்டும் என்பது நமது அரசருடைய கட்டளை என்று கூறுகிறார் அரசர் கட்டளைக்கு அடிபணிந்த மக்கள் கை கட்டி கண்ணீர் மல்க வழிவிடுகிறார்கள் இவ் அரசரோ என்ன பண்றாருனா தவ வேடம் கொண்டு தனக்கு தீங்கு விளைவித்தவன் பத்திரமாக ஊர் எல்லையில் கடந்தாரா என்ற செய்தியை கேட்பதற்காக தன் செல்லும் உயிரை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார் தத்தனோ அவரை பத்திரமாக விட்டுவிட்டு அரசரிடம் அவரை பத்திரமாக விட்டோம் என்று கூறுகிறார் அரசர் அரசர் அப்பொழுது எம்பெருமானாகி சிவபெருமானை நினைக்கின்றார் சிவபெருமான் உமாதேவியாருடன் அவருக்கு காட்சி கொடுத்து தேவருக்கும் மூவருக்கும் எளிதில் காட்சி கொடுக்காத எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு காட்சி கொடுக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார் அவர் பாதம் வணங்கி அவர் நிழலடி சேர்ந்தார் நன்றி ஓம் நம சிவாய